ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இயல் டிவிஸ் ஃபுட் கார்னர். ஸோ எப்பயுமே சாப்பாடுன்னு வந்துட்டா வயிறு மட்டும் நிறைய கூடாது, மனசும் நிறைஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான திருப்தியான ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி எங்கே போய் டேஸ்டாக சாப்பிட்லான்னு நாங்கள் தேடி போன கடை தான் மதுரையில் இருக்க ஸ்க்ரீமிங் ஸ்பைஸ். ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே போனப்பவே இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்தது. அந்த ஒரு எல்லோ டென்ட்ல அவங்களோட சோஃபா செட்டு போட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் உட்காந்ததுமே வேற என்ன ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு சீஸ் குனாஃபா, அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண மாதிரியே நல்லா சீஸியாக ஒரு சுகர் சிரப்போட அதை சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதை நல்லா ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணி எங்கள் டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதா க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப். அண்ட் நிஜமாவே அது ரொம்ப க்ரீமியாக கொஞ்சம் சிக்கன் பீசஸோட சூப்பராகவே இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து வரிசையாக நாங்கள் சிக்கன் ஹரியாலி டிக்கா, ஃபிஷ் ஃபிங்கர், பிளேட் ஷவர்மா, கிளாசிக் ஷவர்மா, ஸ்பெஷல் பிளேட் ஷவர்மா, பட்டர் சிக்கன் மசாலா, பட்டர் ரோட்டி, அண்ட் அதோட நாங்கள் நிற்கலையே அதுக்கப்புறமா சிக்கன் அல்ஃப்ரடோ பாஸ்தா அண்ட் ஹனி கார்லிக் ஃபிஷ், அண்ட் அதுக்கடுத்ததாக பிபிக்யூ பன்னீர் அண்ட் கார்ன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் 8 inches. நிஜமாவே அது ரொம்ப சீஸியாக, அந்த லேயர்லாம் ரொம்ப தின்னாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப எம்மையாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இதை நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு லெஸ் சுகரோட ஏதாவது முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் பன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த பண்ணை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது, உள்ள ஒரு சீஸ் ஃபில்லிங்கோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஸ்க்ரீமிங் ஸ்பைஸில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ண ஐட்டம்ஸ். அண்ட் நாங்கள் மொத்தம் 4 பேர் போயிருந்தோம். அண்ட் கிட்டத்தட்ட 13 items கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் இது எல்லாத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு 2100 rupees ஆச்சு. ஸோ நீங்களும் மதுரையில் டேஸ்டியாக வேற எங்கேயாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீமிங் ஸ்பைஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இன்னும் பல எம்மியான டிஷ்ஷஸோடு அடுத்த ஃபுட் கார்னரில் சந்திக்கலாம்.